காலை வணக்கம் நண்பர்களே, மாணவர்களே, வெல்கம் பேக் டு படித்ததில் படித்தது. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற பதிவு எதை பற்றினா, நம்ம லாஸ்ட் ஒரு ஒன் டே முன்னாடி நம்ம போட்டிருந்தோம் ஏப்ரல் 1 முதல் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை அறிவிப்பு அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது நியூஸ் பேப்பர்லேயும் அந்த நியூஸ் வந்திருந்தது, பரவலாகவே அந்த செய்தி பேசப்பட்டது, அது உண்மை. அதனால தான் வந்து அந்த வீடியோ கூட நானும் போட்டிருந்தேன். பட் இப்போ வந்து பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏப்ரல் 1லிருந்து கோடை விடுமுறை அப்படிங்கிறத வந்து நம்பாதீங்க, அது உண்மை கிடையாது. பள்ளிகள் வந்து தொடர்ந்து நடைபெறும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் அவர்களே தெரிவிச்சிருக்காங்க. அதனால வந்து மாணவர்களுக்கு தொடர்ந்து பள்ளி நடக்கும். நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்கிறதுனால பள்ளிகள் வந்து வாக்குச்சாவடி பணிக்காக ஒப்படைக்கப்படும், அதனால வந்து கண்டிப்பாக லீவ் இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எலெக்ஷன் அன்னைக்கு மட்டுமே லீவு, அன்னைக்கு மட்டுமே ஸ்கூல் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை இயக்குனர் அவர்களே தெளிவாக தெரிவிச்சிருக்காங்க மாணவர்களே. இது வந்து உண்மையான செய்தி. ஓகே நண்பர்களே, இது மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க.